இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் பேண்ட் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி வணக்கம் முக்கிய செய்திகள் பிரேத பரிசோதனை முடிந்து வீட்டிற்கு கொண்டு வரப்பட்ட மாணவியின் உடல் விஷவாயு தாக்கி உயிரிழந்த மாணவியின் உடலை கண்டு உறவினர்கள் கதறல் புதுச்சேரியில் கழிவறை மூலம் விஷவாயு வெளியேறி 3 பேர் உயிரிழந்த சம்பவத்தின் எதிரொலி மருத்துவ குழுவினர் வீடு வீடாக சென்று அப்பகுதி மக்களிடம் பரிசோதனை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமையில் அதிகாரிகளுடனான கூட்டம் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு 5 மாத சம்பளம் வழங்குவது குறித்து ஆலோசனை புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலை மறியல் விஷவாயு தாக்கி 3 உயிரிழந்த சம்பவத்திற்கு கண்டனம் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் விஷவாயு தாக்கப்பட்டு உயிரிழந்த 15 வயது மாணவியின் உடல் பிரேத பரிசோதனை முடிந்து வீட்டிற்கு எடுத்து வரப்பட்ட நிலையில் மாணவியின் உடலை கண்டு உறவினர்கள் கதறி அழுத சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் பாதாள சாக்கடையில் இருந்து விஷவாயு அப்பகுதியில் இருந்த வீடுகளில் உள்ள கழிவறை வாயிலாக வெளியேறிய நிலையில் கழிவறைகளை பயன்படுத்திய 5 பேர் விஷவாயு தாக்கப்பட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் அதில் 15 வயது சிறுமி செல்வராணி 75 வயது மூதாட்டி செந்தாமரை செந்தாமரையின் மகள் காமாட்சி ஆகிய 3 பேரும் உயிரிழந்த நிலையில் பாலகிருஷ்ணன் மற்றும் பாக்யலட்சுமி ஆகிய 2 பேர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதில் உயிரிழந்த 15 வயது மாணவி செல்வராணியின் உடல் பிரேத பரிசோதனை முடிந்து June 12 சடங்குகளுக்காக அவரது வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டது மாணவி செல்வராணியின் உடலை பார்த்ததும் அங்கிருந்து அவரது உறவினர்கள் கதறி அழுதது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது அதுமட்டுமின்றி ஆம்புலன்ஸ் மூலம் அவரது வீட்டிற்கு கொண்டுவரப்பட்ட மாணவி செல்வராணியின் உடலை முதலில் அவர்களது முறைப்படி வீட்டிற்குள் கொண்டு சென்ற பின்னர் மாணவிக்கு மிகவும் பிடித்தமான மஞ்சள் நிற ஆடையை அணிவித்தனர் மேலும் அவரது பாட்டி தனது பேத்திக்கு தங்கத்தால் ஆன மூக்குத்தியை அணிவித்து அழகு பார்த்தார் இதனை கண்ட உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் கண்கலங்கியபடி நின்றனர் அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் உறவினர்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக உடல் அவரது வீட்டின் வெளியே வைக்கப்பட்டுள்ளது உடலுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் நேரில் வந்து மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார் மேலும் புதுச்சேரியில் 15 வயது மாணவி செல்வராணி விஷவாயு தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் கழிவறை மூலம் வெளியேறிய விஷவாயு தாக்கியதில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் அப்பகுதி முழுவதும் மருத்துவ குழுவினர் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என்று பரிசோதனை செய்தனர் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதிக்குட்பட்ட புதுநகரில் June 11 அங்குள்ள வீடுகளில் உள்ள கழிவறை மூலம் விஷவாயு வெளியேறியதில் சிறுமி உட்பட 3 பேர் பலியாகினர் இதனையடுத்து அப்பகுதியில் உள்ள மக்களை காவல்துறையினர் அங்கிருந்து அவசரமாக வெளியேற்றினர் தொடர்ந்து கழிவுநீர் கால்வாய் அடைப்புகளையும் நகராட்சி ஊழியர்கள் சரி செய்த நிலையில் அப்பகுதி மக்கள் மீண்டும் தங்களது வீடுகளுக்கு தற்பொழுது திரும்பியுள்ளனர் இந்நிலையில் June 12 காலை 2 மருத்துவர்கள் அடங்கிய குழுவினர் அப்பகுதியில் வீடு வீடாக சென்று வேறு யாருக்காவது ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என பரிசோதனை நடத்தினர் இதனிடையே அப்பகுதியில் உள்ள மக்கள் தங்களது வீடுகளில் உள்ள கழிவறையை பயன்படுத்த தயங்கியதால் உழவர்கரை நகராட்சி மூலம் அப்பகுதியில் ஒரு நடமாடும் கழிவறை ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது பாராளுமன்ற நன்னடத்தை விதிகள் விலக்கிக் கொள்ளப்பட்ட நிலையில் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு 5 மாத சம்பளம் வழங்குவது குறித்து அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு மாதிரி நன்னடத்தை விதிகள் அமலில் இருந்ததால் புதிய திட்டங்கள் நிதி ஒதுக்கீடு ஆகியவற்றை நிறைவேற்ற முடியாமல் இருந்தது நன்னடத்தை விதிகள் விலக்கிக் கொள்ளப்பட்ட நிலையில் அரசின் சமூக நலம் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் செய்ய வேண்டிய பணிகள் குறித்து June 12 அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் சமூக நலத்துறை செயலர் முத்தம்மா மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் முத்து மீனா மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு 5 மாத சம்பளம் உதவியாளர்களுக்கு 10 மாத தொகுப்பூதியம் வழங்க உரிய நடவடிக்கை எடுப்பது குறித்தும் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஆலோசனை மேற்கொண்டார் மேலும் அங்கன்வாடி மையங்களுக்கு உணவு சத்துணவு பொருட்கள் பெற அனுமதி ஆணையை சப்ளையர்களுக்கு வழங்க வேண்டும் கொரோனா காலத்தில் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு வழங்க வேண்டிய நிவாரண நிதி போஸ்கோ வழக்குகள் அதன் தற்போதைய நிலை முதியோர் ஓய்வூதிய திட்டத்திற்கு புதிதாக வந்துள்ள விண்ணப்பங்கள் காலி பணியிடங்கள் பதவி உயர்வு போர்வை காலணிகள் வழங்க பணியாளர்களுக்கு வயது உச்சவரம்பு தளர்த்துவது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார்
புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி மூன்று பெண்கள் பலியான சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் விழுப்புரம் சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் தொகுதிக்குட்பட்ட புதுநகர் பகுதியில் ஜூன் 11 தேதி விஷவாயு தாக்கி 15 வயது மாணவி உட்பட மூன்று பெண்கள் உயிரிழந்தனர். மேலும் உயிரிழந்த 15 வயது சிறுமிக்கு 30 லட்சமும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 பெண்களுக்கு தலா 20 லட்சமும் நிவாரணம் அறிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி உயிரிழப்பு தொடர்பாக 2 குழுக்கள் அமைத்து விசாரணை நடத்தவும் உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் 3 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் அரசு உயர்மட்ட குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும், கூடுதலாக நிவாரணம் வழங்க வேண்டும், உயிரிழப்புக்கு காரணம் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 50 மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் புதுச்சேரியில் இருந்து விழுப்புரம் செல்லும் ரெட்டியார்பாளையம் சந்திப்பில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் கலையாததால் வலுக்கட்டாயமாக கைது செய்து அப்புறப்படுத்தப்பட்டனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் சாலை மறியல் போராட்டம் காரணமாக புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் கோடை விடுமுறைக்கு பின்பு பள்ளிகள் ஜூன் 12 தேதி திறக்கப்பட்ட நிலையில் பள்ளிக்கு வந்த மாணவர்களை முன்னாள் மாணவர்கள் ஆரத்தி எடுத்து இனிப்புகள் வழங்கியும் வரவேற்றனர். புதுச்சேரியில் அரசு, தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கடந்த ஏப்ரல் 30 தேதி தேர்வுகள் முடிவடைந்து மே 1 தேதி முதல் கோடை விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 6 தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் பள்ளிகள் 12 தேதி திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி ஜூன் 12 தேதி புதன்கிழமை புதுச்சேரியில் கோடை விடுமுறைக்கு பின்பு பள்ளிகள் திறக்கப்பட்டன. இதனையொட்டி பண்டசோழநல்லூர் வள்ளலார் அரசு நடுநிலைப் பள்ளி வண்ணமயமாக காட்சியளித்தது. வாழைமரம், தோரணங்கள் கட்டப்பட்டு வண்ண நிற பலூன்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து காலையிலேயே ஆர்வமுடன் பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகளை முன்னாள் மாணவர்கள் சார்பில் வரவேற்கப்பட்டனர். இதில் உதவி ஆய்வாளர் இளங்கோவன் தலைமையில் பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகளுக்கு ஆரத்தி எடுத்தும் இனிப்புகள் வழங்கியும் வரவேற்கப்பட்டனர். மேலும் நன்றாக படித்து வெற்றி பெற வேண்டும் எனவும் அவர்களை வாழ்த்தினர். நீட் தேர்வு குளறுபடிகளை கண்டித்தும் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் மாணவர் இளைஞர் மன்றத்தினர் புதுச்சேரி சுதேசிமில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம், அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் சார்பில் சுதேசிமில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மன்றங்களின் தலைவர்கள் முருகன், உதயராஜ் தலைமை வகித்தனர். மேலும் மாநில செயலாளர்கள் எழிலன், முரளி ஆகியோர் நோக்குவுரை ஆற்றினர். இந்த போராட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் சலீம், மாணவர்கள் பெருமன்ற அகில இந்திய பொதுச் செயலர் தினேஷ் ஸ்ரீரங்கராஜ், மாநில நிர்வாக குழு உறுப்பினர் அந்தோணி ஆகியோர் கண்டன உரையாற்றினர். மேலும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், தேசிய தேர்வு முகமையிடம் விசாரணை நடத்த வேண்டும், அனைத்திந்திய மாணவர் பெருமன்ற ராஜஸ்தான் மாநில தலைவர் ககன்தீப் சிங்கை படுகொலை செய்தோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி வைத்திக்குப்பம் பகுதியில் அரசு பள்ளி அருகே இருந்த பழமை வாய்ந்த மரம் ஒன்று திடீரென வேரோடு சாய்ந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி வைத்திக்குப்பம் பகுதியில் அங்காளம்மன் நகர் போகும் வழியில் அரசு பள்ளி ஒன்று உள்ளது. அதன் அருகே சுமார் 80 பழமை வாய்ந்த மரம் ஒன்று உள்ளது. இதனிடையே அந்த சாலையில் பொதுப்பணித்துறையினர் வாய்க்கால் கட்டும் பணிக்காக பள்ளம் தோன்றியதாக கூறப்படுகிறது. அப்போது மரத்தின் ஓரமாக பள்ளம் தோண்டப்பட்டதால் அந்த மரம் ஜூன் 12 தேதி காலை திடீரென வேரோடு சாய்ந்தது. காலை நேரம் என்பதால் அவ்வழியே யாரும் செல்லாததால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. இருப்பினும் மரம் சாய்ந்த பகுதியில் பள்ளி இருப்பதால் பள்ளிக்கு வந்த மாணவர்கள் அவ்வழியே செல்ல முடியாமல் வேறு வழியாக சுற்றி பள்ளிக்கு வந்தனர். மேலும் மரம் விழுந்ததால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதைத் தொடர்ந்து தீயணைப்புத்துறையினர் விரைந்து வந்து மரத்தை வெட்டி அங்கிருந்து அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர். தனியார் டேட்டிங் ஆப்பை பயன்படுத்திய கல்லூரி மாணவனை தொடர்பு கொண்டு மிரட்டி 65,000 ரூபாய் பணத்தை பறித்து மோசடி செய்த 4 பேர் கொண்ட கும்பலை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரியில் பல்வேறு வழிகள் மூலம் மோசடி கும்பல் பணம் பறித்து வருகிறது. அந்த வகையில் கல்லூரி மாணவர் ஒருவரை தனியார் டேட்டிங் மற்றும் சாட் ஆப் மூலம் தொடர்பு கொண்ட 4 பேர் கொண்ட கும்பல் மாணவரை மிரட்டி 65,000 ரூபாயை தங்கள் வங்கிக் கணக்கில் மாற்ற வேண்டும் என்று மிரட்டியுள்ளனர். இதனால் அச்சமடைந்த அந்த மாணவர் தனது வங்கிக் கணக்கில் இருந்து 65,000 ரூபாய் பணத்தை அனுப்பியுள்ளார். இதுகுறித்து ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் அந்த மாணவர் புகார் கொடுத்ததைத் தொடர்ந்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின்படி கிழக்கு காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் ஒதியஞ்சாலை காவல்துறை குழுவினர் தமிழ்நாடு மாவட்டம் நாமக்கல் பகுதியைச் சேர்ந்த சரவணன், கவின், கௌதம் மற்றும் டேனியல் ராஜ் உள்ளிட்ட 4 பேர் கொண்ட கும்பலை கைது செய்து அவர்கள் மீது பண மோசடி வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். அடுத்து வருவது புதுவையில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம்.
சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றி அமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 94.23 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 84.43 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6,615 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 928 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.